செஸ் ஒலிம்பியாட் போட்டி விளம்பரத்தில் பிரதமர் மோடியின் புகைப்படம் இல்லாமல் விளம்பரப்படுத்தப்பட்டிருப்பதாக பாஜக குற்றம் சாட்டி வந்த நிலையில் மோடி புகைப்படத்துடன் பாஜகவினர் ஒட்டிய போஸ்டர் மீது பெரியார் திராவிட கழகத்தினர் கருப்பு சாயம் பூசியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராமகிருஷ்ணன். சென்னையில் நடைபெறக்கூடிய ஒலிம்பியாட் நிகழ்ச்சிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளைய தினம் சென்னையை வர இருக்கிறார். அவருக்காக சென்னை மாநகரம் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து திமுக தரப்பில் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். பிரதமரை வரவேற்று சென்னை முழுவதும் பரபரப்பாக விளம்பர பதாதைகளும் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் சில பிரதமருடைய பெயரே புகைப்படமோ இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் பிரதமருடைய அந்த போஸ்டரினுடைய பக்கத்தில் பிரதமருடைய புகைப்படம் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறார்கள். அதனை தந்தை திராவிட பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக சென்று கருப்பு மை கொண்டு அழைத்திருக்கிறார்கள். அடையாறு பகுதியில் பேருந்து நிறுத்தங்களில் ஒட்டப்பட்டிருந்த அந்த செஸ் ஒலிம்பியாட் வரவேற்பு பேனர்களில் ஸ்டாலினுடைய புகைப்படமும் அதே போன்று மற்ற விஷயங்களும் அடங்கியிருந்தது. பிரதமருடைய புகைப்படம் இல்லை, அதனை பாஜக பிரதமருடைய புகைப்படத்தை மட்டும் ஸ்டிக்கராக ஒட்டியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதனை அழித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பிரதமருடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் அவருடைய வரவேற்கிற விதமாக அவருடைய புகைப்படம் ஒட்ட வேண்டும், வரவேற்பு தெரிவித்து விட்டு அவருடைய புகைப்படங்கள் அடங்கவில்லை, அதே இடம்பெறவில்லை. அதே நேரத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதனை கருப்பு மை கொண்டு அழைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் அதே போன்று ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அசாதாரண சூழ்நிலையிலும் அவர் தமிழகம் வரவிருப்பதாக பல்வேறு விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் இருந்திருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைக்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று திமுகவினுடைய ஐடிவியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிஆர்பி ராஜா ஒரு கபட நாடகத்தையும் அம்பலப்படுத்தும் விதமாக ஒரு பதிவை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். குறிப்பாக கோபேக் ஹேஷ்டேக் என்கிற அந்த மோடியினுடைய வாசகம் அடைந்த பதிவு சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரபரப்பை ஆகி அது அம்பலப்படுத்தி வருகிறது. அதனை பல்வேறு தொலைக்காட்சிகள் திட்டமிட்டு பகிரங்கமாக பெயர்களை குறிப்பிட்டு டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கிறார். அதற்கு சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் குறிப்பாக கருத்தை ஊடகங்கள் வெளியிட்டு மக்களை திசைதிருப்பிடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையருடைய கருத்தை வேண்டிய ஊடகங்கள் திசைதிருப்பதாக டிஆர்பி ராஜாவுடைய பதிவு அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு குழப்பங்கள் அடங்கிய ஒரு நிகழ்வாக நாளைய தினம் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பது அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் கோபேக் என்கிற அந்த ட்ரெண்டும் வேகமாக ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு சிறப்பின்மை கொண்டு சென்னை மாநகர எந்த பகுதியில் பலூன்கள் பறக்கவிடக்கூடாது என்பதும் ட்ரோன்கள் பறக்கவிடக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமருடைய ஒரு புகைப்படத்தை நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்காக ஒட்டப்பட்டிருக்கிற பேனர்களில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கருப்பு மை கொண்டு அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுகவினுடைய குறிப்பாக ஸ்டாலினுடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை தங்களுக்கு சாதகமான விஷயத்தில் ஒரு மாதிரியும் மற்றவர்களுக்கு சார்ந்த விஷயங்களில் வேறு ஒரு மாதிரியாகவும் செயல்படுவது இதன் மூலமாக நிறுவனமாகியிருக்கிறது. குறிப்பாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திமுக பக்கபலமாக இருக்கிற காரணத்தினால் பிரதமருடைய கருப்பு மை கொண்டு அழிக்கலாம், தங்களை எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையில் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. எனவே அதுபோன்று கருப்பு மை கொண்டு அழித்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்கிற ஒரு பதிவும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து சென்னை மாநகர காவல்துறை என்ன செய்ய போகிறது என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்தபோது பிரதமர் மோடி வந்தபோது கருப்பு பலூன்களை திமுக பறக்கவிட்டார்கள், கருப்பு கொடி காட்டினார்கள், அதே போன்று வாயு கருப்பு குறி சுட்டிக்கொண்டெல்லாம் ஒரு சாலையை நின்று கொண்டிருந்தார்கள். இப்படி பல்வேறு சம்பவங்களை அரங்கேற்றி இருக்கக்கூடிய அவர்கள் வரவேற்று தற்போது வைத்திருக்கிற பேனர்களிலும் பல்வேறு சமூகங்களில் அரங்கேறுவது தற்போது காட்சிகள் மூலமாக நமக்கு அம்பலமாகி இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களை இந்த காவல்துறை கைது செய்யுமா என்கிற கேள்விக்குறியும் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ணன்.